வெல்கம் டு லவ் வித் பாபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சப்பாத்தி பூரி பரோட்டாக்கு சூப்பரான சைடு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க. ஸோ இதுக்கு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து குக்கரில் 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 1 வெங்காயம், 10 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். 2 தக்காளியையும் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1 கிராம்பு வந்து எடுத்துக்க போகிறோம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கலாம். 1 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக எடுத்துக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 இலை, 1 பட்டை, 1 கிராம்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்து, காரத்துக்கு 2 பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நான் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதையும் இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். ஸோ இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளியை நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க. பட் இந்த மாதிரி செஞ்சால் தான் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, பச்சை வாசனையும் வந்து போயிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சிருக்கோம்ல சுண்டல், அதையும் இது கூட நம்ம தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். ஆல்ரெடி வந்து சுண்டலில் வந்து உப்பு இருக்குது, அதனால் வந்து உப்பெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. சுண்டலில் அந்த காரம் வந்து ஏறணும், அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இதில் தனி மிளகாத்தூள் வந்து சேர்க்கறதுனால கலர் பாருங்கள் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது. இந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக வந்து வச்சிடாதீங்க, அப்போ டேஸ்ட்டை வந்து மாறிடும். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இறக்க போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் அது இல்லைன்னா பரவாயில்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்க வேணாம். வீட்டில் இருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூடான சுவையான சென்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு மேலே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.